அவர் அவங்க ஊர் மக்கள் வச்சே அவரோட கதையை நகர்த்துறாரு. அடுத்த படமும் அதே மாதிரி பண்ணா கன்ஃபார்ம் அவர் தான். இப்போ இந்தியன் தமிழ் சினிமாவில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கன்னா அதில் கன்ஃபார்ம் அவர் இருப்பார். ஓகே, நல்லா இருக்கு சார் படம், நல்லா பார்க்கலாம். கர்ணன், தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு படத்தில். ஆஸ்கர் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனால் படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கார் சார், சூப்பராக இருக்கு சார். சந்தோஷ் நாராயண் பிடிச்ச சீன்னா அந்த பஸ் உடைக்கிற சீனு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு, அப்புறம் போலீஸ் ஊருக்குள்ளே வர்றது. ஆனால் மெயின் ஹைலைட் அந்த பஸ் உடைக்கிற சீன் தான். பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அவருக்காக படம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ. செகண்ட் வீக்கே ஃபுல்லாக இருக்குண்ணா, பிளாக் பஸ்டர்ண்ணா, கன்ஃபார்ம் வேற லெவல்ண்ணா. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக அதுக்கு மேலே தெரியாதுண்ணா. ஆ, அவர் தான் வேற லெவல்ண்ணா, சூப்பர்ண்ணா. படம் பேசுகிற மாதிரி இருக்குது, கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு கிடைக்கணும். நேஷனல் அவார்டு ஏதாவது ஒரு அவார்டு வேறு லெவலில் வாங்கிட்டு போகிறோம். நான் அவர் தான் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு, அந்த மியூசிக் ஒரு ஒரு இடத்துலையும் அவரு வேறு லெவலில் இருந்ததுண்ணா. அவர் அவங்க ஊர் மக்களை வச்சே அவரோட கதையை நகர்த்துறாரு. அடுத்த படமும் அதேமாரி பண்ணால் கன்ஃபார்ம் அவர் தான். இப்போ இந்தியன் தமிழ் சினிமாவில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கன்னா அதில் கன்ஃபார்ம் அவர் இருப்பார். ஓகே, தம ப்ரோ பக்கா, தனுஷ் ஆக்டிங் தான் ப்ரோ இருக்கிறதுல ஹைலைட்டு, பக்கா கை தட்டக்கூடிய விஷயம் தான். வேறு லெவல் ப்ரோ, ஒரு ஒரு சீன்லேயும் அவ்வளோ டீட்டெயில்ஸ், சூப்பர் தரமாக இருக்கும். தனுஷ் ஆக்டிங்க்கு வாங்கும் வாங்க வாங்க பிறகு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு படம், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. செம்ம படம், சூப்பர் இருக்கு, செம்மையாக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, முன்ன படத்தோட இந்த படத்துக்கு இன்னும் அவரோட லெவல் அதிகமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காப்புல, சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக சூப்பராக சொல்லியிருக்காப்புல. வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இது ஜாதிய படம் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஏற்கனவே இருந்திருக்கு. அதை இப்போ வந்து சொல்கிறாங்க, அது வந்து இந்தமாரிலாம் இருந்துச்சு, அதை ஆவணப்படுத்துறாரு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி படம் எடுத்தாங்களே அவங்கள ஆவணப்படுத்தினா நாங்கள் இப்படி அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஆவணப்படுத்துகிறாரு. இது இதேமாரி பண்ண பண்ண தான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தெரியும், அது புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இப்படிலாம் இருந்திருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ நம்ம எல்லாம் மாறுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த மைண்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக. எது வேற லெவலு, சந்தோஷம் நான் செம்ம பின்னு எடுத்திருக்காரு. அவர் எங்கேருந்து போய் எடுக்கிறாரு, எங்கேருந்து இதெல்லாம் போய் போய் உள்ளேருந்து போய் எங்கேயோ போய் எடுத்து வந்து பண்ணியிருக்காருன்னு தோணுது நமக்கு. அதேமாரி ஒளிப்பதிவு செம்ம, ஈஸ்வர் சார் செம்மையை பண்ணியிருக்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. படம் முழுக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. தேங்க்யூ, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு, நல்லா இருக்குது படம். நல்ல ஒரு அக்ரெசிவான படம், ஒரு ரியல் டைம் படம் மாதிரி இருக்குது. நல்லா நேரில் பார்த்த ஃபீல் இருக்குது, நல்லா இருந்துச்சு படம். இல்லை அவார்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும், இதுக்கு வந்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அது படம், ஒரு எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான், அது ரியல் டைமில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்ட் வாட்ச். ஆமாம் ஆமாம், ஆ இருக்கலாம், அந்த மாதிரி தான். ரொம்ப இன்டென்ஸான ஸ்டோரி இது, ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி லைன் அது. ஆக்சுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அவங்க எடுத்திருக்காங்க, எல்லா வில்லேஜில் நடக்கிறது தான், எல்லாருமே பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் அது. ஸோ மஸ்ட் வாட்சபிள் தான் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் வந்து நல்லாவே தெரியுது இந்த ஸ்க்ரீன் ப்ளே, ஏன்னா நல்லா டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக எடுத்திருக்காங்க. ஸோ சீன் பை சீன் வந்து இது கிராஃப் மேலே ஏறிட்டே தான் போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது. ஆ, நல்ல கேரக்டர் யோகி பாபு, நல்ல ஒரு, நாங்கள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு யோகி பாபு. ஆ, நட்டியா நல்ல ஒரு வில்லன், நல்ல ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரு. ஸோ அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இன்னும் ஸ்டோரி நல்லா போகும், சூப்பராக போகும், சூப்பராக இருக்கு. தனுஷ் பற்றி சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே அவர் நல்லா தான் பண்ணுவாங்க, எல்லாமே பக்கா, எல்லாமே ஓகே தான், இல்லை இருக்கட்டும், எல்லாம் பாட்டும் ஓகே தான். ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்ப வெளியவே நாங்கள் எப்படி இருக்கோம்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தோம், பட் பிள்ளையும் செம்மையாக இருந்துச்சு. ஆ, கண்டிப்பாக இருக்குது, அந்த ரோலில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக. மியூசிக்லாம் செம்ம, அந்த இதுவே ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே நமக்கே வந்து ஒரு மாதிரி எமோஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா, ஆல்ரெடி அவங்க ரிசீவ் பண்ண அவார்டு தான், நியூ ஒன்றும் கிடையாது. அவங்க ஆக்டிங் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்போ. சேனல் ட்ரை பண்ணுங்க.